அங்கீகரிக்கப்பட்ட ஹெல்த் அமைப்புகள் கூட்டமைப்பின் நான்காவது சர்வதேச மாநாடு சென்னையில் தொடங்கியது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் ஹெல்த் கேர் சம்பந்தமாக பல்வேறு ஆய்வுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்களில் நடைபெற்ற இரண்டு நாள் மாநாட்டினை பப்ளிக் ஹெல்த் பவுண்டேஷன் ஆப் இந்தியாவின் தலைவர் பேராசிரியர் கே ஸ்ரீநாத் ரெட்டி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அப்போலோ மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் பிரீதா ரெட்டி அகர்வால் குழுமத்தின் தலைவர் டாக்டர் விஜய் அகர்வால் ஹெல்த் கேர் அமைப்புகள் கூட்டமைப்பின் அமைப்பு குழு தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி மற்றும் ஹெல்த் கேர் அமைப்புகள் கூட்டமைப்பின் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஹெல்த்கர் துறையின் முன்னணி தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட இந்தியா மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் இந்த மாநாடு தரமான உடல் நல கவனிப்பை மேம்படுத்துவதில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் குறித்து கற்றித்தவர்க்கு முக்கிய ஆதாரத்தை வழங்குகிறது இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பலவிதமான உத்திகளை அடையாள காண்பதும் மற்றும் அதற்குரிய அறிவாற்றலை ஒருங்கிணைப்பதும் இந்த மாநாட்டின் நிகழ்ச்சியில் பேசிய பப்ளிக் ஹெல்த் பவுண்டேஷன் ஆப் இந்தியா தலைவர் பேராசிரியர் கே ஸ்ரீநாத் ரெட்டி கூறுகையில் தேசிய மற்றும் சர்வதேச தரங்களின் அடிப்படையில் நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் உடல்நல கவனிப்பை தரத்தின் மீது முனைப்பு செலுத்தக்கூடிய அறிவாற்றலை பங்கேற்பாளர்களுக்கு கிடைக்கப்பெற செய்யும் என்று நான் நம்புகிறேன் என்றார்